முரசொலி நில சர்ச்சை குறித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ட்விட்டரில் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்களின் ட்விட்டர் பதிவுகள்: முரசொலி அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறதாமே, அப்படியானால் அந்த பட்டா வெளியிட்டது அரசியலில் இருந்து விலக தயாரா என்று சவால் விட்டதெல்லாம் வழக்கம் போல் வெற்று செவடால் தானா? அரசியல் உலகில் எவ்வளவு பல்ட்டிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் அவை அனைத்திலும் ஆக சிறந்த பல்ட்டி முரசொலின் இளம் மீதான பழியை துடைப்போம் என்று வீரவசனம் பேசிவிட்டு இப்போது நாங்களே வாடகைக்குத்தான் இருக்கிறோம் என்று சரணடைந்ததுதான். முரசொலி அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் தான் இயங்குகிறது என்பதாவது உண்மையா? மூலப்பத்திரத்தை தான் வெளியிடவில்லை, குறைந்தபட்சம் வாடகை ஒப்பந்தத்தையாவது முரசொலி நிர்வாகம் வெளியிடுமா? கூடவே சவால் விட்டவர் அரசியலில் இருந்து விலகுவாரா? அகில இந்தியாவில் மட்டுமல்ல, ஈரேழு லோகத்திலும் வாடகை கட்டிடத்தில் இருந்து கொண்டு உரிமையாளர் சார்பில் அவதூறு வழக்கு தொடர்ந்த ஒரே கம்பெனி நம்ம முரசொலி கம்பெனி தான். வெறும் கையால் முளம் போடுவதில் இவர்களை வெல்ல ஆளே இல்லை போலிருக்கிறது என பாமக நிருபர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவு செய்துள்ளார்.